ராம் நாடுன்னு ஒன்று இருக்கு, உரத்து நாடுன்னு ஒன்று இருக்கு, என்னங்க அப்புறம் சேரத்து நாடு, இன்னமும் நிறையா இருக்குது. இப்படி நாலு கொங்கு நாடு, அப்புறம் என்ன நாடு, பல நாடு இப்படியே பிரித்தோம்னா அவ்வளோதான், அது எல்லாம் பிரிக்க முடியுமா? ஆனால் எதுக்குங்க பாவம், நல்லா இருக்குது தமிழ்நாடு, இதுக்கு பிரிச்சுக்கிச்சு. நான் எது அரசியல் பேசலை, அது வேண்டாம், வாடு போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. அப்படியே இதெல்லாம் கேட்கும்போது தலை சுற்று விட்டுருக்க, அண்ணே வணக்கம்ண்ணே அப்படிம்பாரு அல்வாசியம், காமெடி நடிக அல்வாசியம். நான் வணக்கம்ண்ணே, அண்ணே புதுசாக ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், வந்து ஒரு ஊசி ஒன்று போட்டு போங்கம்மா. நான் சொல்லுவேன், நான் எதுக்குடா ஊசி போடணும், நான் நல்லா ஆடுறேன், பாடுறேன், ஓடுறேன், நான் எதுக்கு ஊசி போடணும், போடா அப்படின்னேன். அப்புறம் போட மாட்டேங்க, ஒரு கட்டையை கொண்டு மண்டையில் அடிச்சு மண்டையை உடச்சு, ஏன்னா முதலே ஒரு ஊசியை போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கு, பார்த்திங்களா, எட்டு தையில் இப்போ ஊசி போடணும், வாங்க கூட்டி போவோம். இதே மாதிரி சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க புரியாமல், அண்ணே ஊசி போடுங்கன்னு சொன்னால் நான் எதுக்கு ஊசி போடணும், நல்லா ஆடுறேன், பாடுறேன், ஓடுறேன், எதுக்கு ஊசி போடணும், இதே டெய்லாக்கே அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க சிலவங்க. இப்போ அது கூட குறைஞ்சி வரிசையில் வந்துட்டு ஊசி போகிற அளவுக்கு இங்கே வந்துச்சு, அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன ரெண்டு போட்டிருக்கேன், இன்னும் நீங்கள் 40 போட சொன்னால் கூட போடுங்க நான், ஏன்னா அப்போ அப்போ இந்த பீதியாக இருக்குல்ல உங்களுக்கு, தமிழக முதல்வர் மாண்புமிகு அப்படியா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதாவது தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களோட மரியாதை நிறுத்தமாக நான் சந்தித்தேன். ரொம்ப ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி பேசினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஒரு 5 லட்சம் ரூபா நன்கொடை கொடுத்து அவர் சந்திச்சு வந்தார். கடந்த காலங்களில் இதன் முன்பாக வந்து திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்த பிறகுதான் அவருக்கு நடவாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு கருத்து பரவலாக இருந்தது. மீண்டும் இப்போ திமுக ஆட்சி அமைச்சிருக்கிறது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு மீண்டும் பழையபடி அதிகமான திரைப்படங்கள் உங்களை பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதாவது ஆட்சிக்கு வந்து ஒரே மாசத்துல உலகமே உத்து பாக்குறாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்து 1 மாசம் 1.5 மாசத்துலயே உலகமே உத்து பாக்குற அளவுக்கு அந்த கொரோனாவை கட்டுப்பிடிச்சிருக்காரு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின். இது வந்து உண்மையில மக்களுக்கு ஒரு மைஸ் இருக்குது, அது தெரு தெருவா போய் எல்லாருக்கும் ஊசி போட்டு. அது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜனங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டு உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு பண்ணி எல்லாம் ஊசி போடுங்க, வீட்டுக்குள்ளே சேஃப்டியா இருங்க, நீங்க தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு, குழந்தையெல்லாம் படிக்கணும், பின்னால் எதிர்காலம் நல்லா இருக்கணும், உங்களை கெஞ்சி கேட்குறேன்னு மக்களை கெஞ்சி கேட்டு அவங்கள தன் வசப்படுத்தி மக்களை அழகாக அதை கொண்டு போய் அழகாக பண்ணார். யாருக்குமே நெடி இல்லாமல், யார் மனசும் புண்படாமல் மக்களை அழகாக அவங்களே ஆர்வமாக வந்து ஊசி போகிற அளவுக்கு அவங்க முதலமைச்சர் பேசுனது வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் அந்த ஆட்சிக்கு வந்து இந்த கொஞ்ச நாள் டிவிலேயே நான் வீட்டிலேருந்து பார்த்துருந்தேன், நானும் மக்கள் மக்களாக வீட்டில் இருந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது வீடு கூட காய்கறி கொடுக்குறது, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பஸ்ஸில் எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட்டு, ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் மாதம் ஊதியம் 1000 ரூபா, இப்படிலாம் வந்து செஞ்சு ஒவ்வொரு திட்டங்களையும் அழகாக நிறைவேற்றிட்டு வர்றது பார்க்கும்போது உண்மையிலே மக்களுக்கு பொற்காலமான ஆட்சின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சிலவங்க சொல்லத்தான் செய்யலாம், மாஸ்க் போடியான்னா நாங்கள்லாம் தேக்கினேனே போனே போயிட்டே இருந்தேன் அப்படின்னா, இல்லைப்பா தேக்கா இருந்தாலும் அப்படியே அரிச்சிருக்கிறாரு, மாஸ்கை போடுங்கப்பான்னா கேட்க மாட்டேங்கிறான். இந்த ஒரு படத்தில் அல்வா வாசு என்னை கேட்பார், அங்கேருந்து வருவேன், அல்வா வாசு கேட்பார், அண்ணே வணக்கம்ண்ணே அப்படிம்பாரு அல்வா வாசு, காமெடி நடிகர் அல்வா வாசு, நான் வணக்கம்ண்ணே
ஆனால் புதுசாக ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், வந்து ஒரு ஊசி ஒன்று போட்டு போங்கன்னா. நான் சொல்லுவேன், நான் எதுக்கு தான் ஊசி போனோம், நான் நல்லா ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன், நான் எதுக்கு ஊசி போடணும், போடா அப்படின்னேன். அப்புறம் போட மாட்டேங்க, ஒரு கட்டையை கொண்டு மண்டையில் அடிச்சு மண்டையை உடச்சு, ஏன்னா முதலே ஒரு ஊசியை போட்டு நல்லா அந்த கப்பத்துக்குலாம் எட்டு தையலே இப்போ ஊசி போடணும், வாங்க நீங்கள் கூட்டி போவான். இதே மாதிரி சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க புரியாமல், அண்ணே ஊசி போடுங்கன்னு சொன்னால் நான் எதுக்கு ஊசி போடணும், நல்லா ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன் எதுக்கு ஊசி போடணும், இதே டெய்லாக்கே அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க சிலவங்க. இப்போ அது கூட குறைஞ்சி வரிசையில் வந்துட்டு ஊசி போகிற அளவுக்கு இங்கே வந்துச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன ரெண்டு போட்டிருக்கேன், இன்னும் நீங்கள் 40 போட சொன்னால் கூட போடுங்க நான், ஏன்னா அப்போ இந்த பீதியாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நல்ல விஷயம், மக்கள் அனைவரும் முன் வந்து இன்னும் எல்லோரும் வந்து ஊசி போடணும், ஊசி போட்டு சந்ததிகள் குழந்தைகளை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு இந்த தடுப்பு ஊசியை தவிர வேறு வழி இல்லை. கொரோனா தடுப்பூசியை போட்டு காலங்காலத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். அது இந்த கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு ரொம்ப நிறையா உதவி பண்ணுறாங்க. தயவு பண்ணி முதல்ல ஊசியை போட்டுறோம் எல்லாரும், அது என்னுடைய அன்பான வேலை. திரையரங்குகளில் இல்லாத ஒரு சூழல் இருக்குது, இன்னமும் கூட உங்களுடைய நகைச்சுவை காட்சிகள் அதிகம் சொல்லிட்டு அல்லது தொலைக்காட்சி பார்க்கணும் நிலை தான் இருக்குது. இந்த திரை வளர்ந்து எல்லாம் சினிமாவுக்கு பூரா பேரம் பேத்தி கொள்ளு பேரம் அப்படி போயிட்டு இருக்குது. இது அரிசி அப்படியே ஒவ்வொருனா போகும், இது இன்னொரு குட்டி போகிறோம், ஓட்டிட்டு இன்னொரு குட்டி போகிறோம், இன்னொரு சைடில் வரும், இன்னொரு சைடில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் எல்லாம் நடிச்சு போகிறோம். ஆமாம் அது நிறையா பேச்சுவார்த்தை நடக்குது, நிறையா பேச்சுவார்த்தை திரை உலகத்தையும் பண்ணுறேன், அதுலேயும் பண்ணுறேன், நல்லது நடக்கும் நல்லது பண்ணுறேன். ராம நாடுன்னு ஒன்று இருக்குது, உரத்து நாடுன்னு ஒன்று இருக்குது, என்னங்க அப்புறம் சேரத்து நாடுன்னு ரொம்ப நிறையா இருக்குது. இப்படி நாலு கொங்கு நாடு, அப்புறம் என்ன நாடு, பல நாடு இப்படியே பிரித்தோம்னா அவ்வளோதான், அது எல்லாம் பிரிக்க முடியுமா? ஆனால் எதுக்குங்க பாவம், நல்லா இருக்குது தமிழ்நாடு, இதுக்கு பிரிச்சுருக்கு. நான் எதுவும் அரசியல் பேசலை, அது வேண்டாம், வாடு போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. அப்படியே இதெல்லாம் கேட்கும்போது தலை சுற்று விட்டுருக்க, வேற ஒன்றும் இல்லை தலைவர். தனியா அங்க இருக்கலாம்ல, ஆளோட ஆளா எடுக்கிறது தனியா கூப்பிடுறது ரகசியம் தள்ளிட்டு போறாரு அங்கிலாந்து பாஜானே அப்படிங்கிறாரு. உள்ள சொல்லுங்க போச்சு, என்னம்மா சொன்னீங்க? ஒன்றும் இல்லை ஐயா வர்றையா.